ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பான். நம்ம இன்றைக்கி வந்துட்டு கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸோடைய அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இப்போ ஸோ இன்னைக்கு இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு தேவைப்படக்கூடிய சில கேமரா அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்மலாக மொபைல் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸே ஓகே தான், பட் இருந்தாலும் சில பேர் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டுருப்பாங்க. ஸோ நான் கடந்த ஒரு 5 வருஷத்தில் பல விதமான அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பெய்டு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஃப்ரீ அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இதில் எல்லாம் நான் சிறந்ததாக இதுவரைக்கும் என்னுடைய ஃபோனில் வந்துட்டு நான் வச்சுருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தாக்க அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், ரெண்டாவது வந்துட்டு ப்ரோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், அதுக்கு பிறகு ஸ்லோ சட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். இந்த மூணு அப்ளிகேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அப்ளிகேஷன். இது வந்துட்டு இந்த மூணு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறச்ச நம்மளுடைய ஃபோட்டோ வந்துட்டு நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு ஒரு மன திருப்தி நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றின சில விஷயங்கள், நார்மலாக இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போது உங்களுக்கு என்னுடைய மொபைலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி சில ப்ரோ அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு irfanclicks.com அப்படி போயிட்டு நீங்கள் அதில் ஃபோட்டோகிராஃபி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மெனு இருக்கும், அதில் போனால் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் போட்டிருப்பேன். பட் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைசா கொடுத்து வாங்குறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. இல்லை, நம்ம பெரும்பான்மையான நேரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா ஃபோக்கஸ் அப்ளிகேஷன் தான். ஏன் அப்படின்னாக்க, இந்த ஃபோக்கஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்த போர்ட்ராய்டு யூஸ் பண்ணி எடுத்த சில ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரீ எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் சாதாரணமாக கேமராவில் போர்ட்ராய்டு யூஸ் பண்ணி எடுத்தேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்டு தான் எனக்கு வேணும் ஃபோக்கஸில் அப்படின்னா, நம்ம இந்த அதாவது ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு கூட நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இல்லை எனக்கு எல்லாமே ஃபோக்கஸில் வேணும், இந்த மாதிரி பிளர் வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த சைஸை வந்துட்டு கம்மி பண்ணிங்கன்னா எல்லா இடமும் வந்துட்டு இது ஃபோக்கஸ் வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் டைரெக்டாக. எடுக்கிறப்போயும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இதில் வந்துட்டு அந்த அஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நமக்கு என்ன ரேட்டிங்கில் வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் 9:16 சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கனாக்க உங்களுக்கு அது இந்த சைஸ்லேயே வரும். ஸோ அப்போ நம்ம நீங்கள் வந்துட்டு போஸ்ட் போடுறப்பையோ, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி அப்டேட் பண்ணுறப்பையோ, இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி போடுறப்பையோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே க்ராப் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் எடுத்துட்டீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பிளர் வேணும் அப்படின்னா கூட இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இதை பேஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரெஷ்ஷு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு தேவை இருக்குதோ, ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம்லாம் வந்துட்டு ஃபோக்கஸில் வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த எடிட்டிங் நம்ம கொண்டு வராது. இது நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்துட்டு இது ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு ரியல் ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னாக்க, செலக்டடான ஏரியாலாம் வந்துட்டு உனக்கு ஃபோக்கஸில் ஆயிரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைட்டிங் வேணும்னா நேச்சுரலான லைட், நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட் இருந்துச்சோ அந்தளவுக்கு லைட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ தான், காசு கொடுத்து வாங்குறதுல அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் எதுவுமே இல்லை. நான் காசு கொடுத்து வாங்கினேன், பட் அதில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இல்லை. நார்மலாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் தான் நான் என்ன இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகே? ஸோ அதே மாதிரி அடுத்து நான் வந்துட்டு ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தாக்க இந்த ப்ரோ கேம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு பைசா கொடுத்து நீங்கள் வாங்கணும். இதில் உங்களுக்கு என்னன்னு சொன்னாக்க, அதிகமாக அந்த ஹாரிசன் லெவல் நம்ம நேர் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபோட்டோ வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டீசெண்டாக நம்ம எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெவலில் நம்ம எல்லோ எல்லாமே எல்லோ கலரில் இருக்கிறப்போ நம்ம நேர்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ இந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டு மூவிங் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஷட்டர் ஸ்பீடு கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஷட்டர் ஸ்பீடு, இந்த அப்பச்சர், இந்த ஐஎஸ்ஓ விஷயம்லாம் இதில் சொன்னால் உங்களுக்கு குழம்பிடும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் மாத்திரம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் அந்த 16:9, ஸோ நமக்கு எந்த ஆஸ்பெக்டிவிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நைட் மோடுன்னு இருக்குது. ஸோ அந்த நைட் மோடை செலக்ட்
ஸ்டார்ட் பண்ணாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நைட்டுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே இதில் டைம் லாப்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய டைம் லாப்ஸை விட இதில் வந்துட்டு நீங்கள் 4K லெவலில் கூட அந்த டைம் லாப்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது 4K 60 FPS வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ எடுக்கலாம். இதில் லைட் ட்ரையல் உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தாக்க காரில் அந்த லைன்ஸ் போகுது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மோஷன் பிளர், இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான அடுத்த லெவலுக்கு போகணும், நான் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கேமராவில் எடுக்கிற மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோ ஷட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வாட்டர் ஃபால்ஸ் அதே மாதிரி கார் போகிறது இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் இதை இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு அப்ளிகேஷன் பயன்படுத்தி தான் நான் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிட்டத்தட்ட 6026 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் நான் இதில் போட்டிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சிறந்த கேமரா அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அவருடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பெஸ்ட்டான எடிட்டிங் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ திறந்தால் லட்சக்கணக்கான ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இருக்குது. இதில் வந்துட்டு எது பெஸ்ட்டான அப்ளிகேஷன், எது ஃபேவரேட்டான அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது வந்துட்டு ஒரு 50%னாக்கா நம்ம அதை வந்துட்டு போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறது ஒரு 50%, அப்போ தான் அது முழுமையாக பூர்த்தி அடையும். ஸோ அதை வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக அதே மாதிரி ஓவர் எடிட்டிங் இல்லாமல் என்ன அப்படிங்கிறத நாளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பேஜை வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க, இர்ஃபான் கிளிக்ஸ் யூஏ தமிழன் அப்படிங்கிற பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க இர்ஃபான் கிளிக்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யூஏயில் இருக்கீங்க, உங்களால் வெளியில் போய் தனியாக ஃபோட்டோ எடுக்க கூச்சமாக இருக்குது நச்சமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜான யூஏ தமிழ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம போடக்கூடிய வீக்கெண்ட் அந்த ஃபோட்டோ வாக்கில் கலந்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.